Hello friends, welcome to Vannangal Arts and Crafts. In this video, we will see Aari Embroidery tutorial. Aari long and short stitch, how to do it? We will see two types. So, how to do it? So, we will see an art in the first one. So, this is outline, chain stitch. So, we will divide it into half. This is the two ways, long and short stitch. This is the filling we use. It is very good. So இந்த மாதிரி நீங்க அவுட்லைன் கொடுத்துட்டு போடும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ நான் இந்த பகுதியில் வந்து ஃபுல்லா செயின் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சிட்டேன். சோ இப்போ இங்க வந்து நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல கொஞ்சம் லாங்கா செயின் போட்டுட்டே வரோம். சோ இந்த மாதிரி செயின் போட்டுட்டே வரணும். செயின் வந்து கொஞ்சம் சின்னதா இல்லாம பெருசா அப்படியே போட்டுட்டே வாங்க சோ இந்த மாதிரி பெரிய பெரிய செயினா போட்டுட்டே வருவோம் சோ இது வந்து ஃபில்லிங்க்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்க இடத்துல இந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி முடிச்சிட்டு ஒரு சின்ன செயினை திருப்பி இடையில இப்போ நீங்க போட்ட பெரிய செயினோட சென்டர்ல நம்ம அப்படியே போட்டுட்டே வரோம் அந்த செயினோட சென்டர் பகுதியில் சோ போட்டுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து லாங் ஷார்ட் சோ இது வந்து ஒரு மெத்தட் லாங் அண்ட் ஷார்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி செயினோட சென்டர் நீங்க ஆல்ரெடி போட்டிங்க இல்லையா ஒரு லைனோட செயின் அதுல இருந்து சென்டர் பகுதியில் செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டே வரணும் சோ இந்த மாதிரி போட்டுட்டே வந்துட்டு கடைசியில வரும்போது குட்டியா ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிட்ச் போட்டு அப்படியே நீடில் ரிவர்ஸ் பண்ணி திரும்ப ஒரு குட்டி செயின் போட்டு செயின் போட்டு அடுத்த லைனோடைய சென்டரில் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வருவோம் ஸோ இப்படி தான் வந்து இது வரும் மெத்தட் ஆஃப் லாங் அண்ட் ஷார்ட் செயின் ஸ்டிச்சு ஸோ இது வந்து நல்ல பெரிய போர்ஷனுக்கு நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபில்லிங்கு நீங்கள் வந்து ஒரு பீகாக் டிசைன் பட்டர்ஃப்ளை டிசைன் இல்லாட்டா வந்து இந்த மாதிரி ஹார்ட்டின் டிசைன் ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ எவ்வளோக்கெவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ஈஸியாக வரும் சென்டர் பார்ட் மட்டும்தான் முக்கியம் மற்றபடி யூஸ்வலாக பண்ணுற மாதிரி அதே செயின் ஸ்டிச் தான் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த சென்டர் லைன் மட்டும் பார்த்துட்டு போட்டுகிட்டே வரணும் ஒட்டுனா போல் போடுங்க ரொம்ப நெருக்கமாக போடும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் தூரம் தூரமாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கேட்டர்ட் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸில் ஷேப்ஸில் லீஃப் ஃபில்லிங்க்கெலாம் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் முடிச்சிட்டேன் நான் முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துட்டேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து நீங்கள் லீஃப்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி நான் ஒரு ஃபில்லிங் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் அதே தான் ஆனால் இது ஒரு டைப் டூ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடலாம் இதேமே லாங் அண்ட் ஷார்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ நான் அவுட்லைன் கொடுத்துட்டு காட்டுறேன் ஸோ எல்லோ கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேறு கலர் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டேன் இப்போது இதில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறேன் ஸோ இந்த மாதிரி லாங்காக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம் ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நம்ம வந்து அந்த முன்னாடி போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம போட்டுகிட்டே வருவோம் இன்னொரு செயின் ஸ்டிச்சு ஸோ ஒட்டுன போல் போடுறேன் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக செயின் போட்டு வெளியே ஒரு செயின் போட்டு நீடில் ரிவர்ஸ் பண்ணி இப்போ நம்ம போட்டோம் இல்லையா செயின் ஸ்டிச்சு ஸோ அதுக்கு இடையிலையே போட்டுட்டு வருவீங்க இது ஒரு லூப் ஸ்டிச் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுகிட்டே வருவீங்க ஒரு லாங் செயின் போடுறீங்க அதுக்குள்ளாரையே வந்து இன்னொரு செயின் போடுவீங்க இது வந்து லூப் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி போடுவீங்க இதுவும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் ஸோ மேலே போடுற அடியில் போடுற ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுட்டு மேலே உள்ளார போடுறது மிட்லேருந்து எடுத்து போடுறது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் இது ஒரு நல்ல ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் லாங் செயின் அதுக்கு இடையில இடையில வந்து இன்னொரு குட்டி செயின் போடுவீங்க அதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும் ஸோ இதை வந்து மேட் ஃபில்லிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு லுக் தான் இருக்கும்
ஸோ போடும்போதே நீங்கள் வந்து கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நிறைய கேப் இல்லறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. செயின் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஸ்பேஸை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும் பார்க்கும்போது. ஸோ நல்ல நிறைய ஸ்பேஸை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த செயின்ஸ் இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அவ்வளோதான், மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி லாங் செயின் அப்படியே போட்டுகிட்டே வரும். அதை ஒட்டி நீங்கள் ஒட்டியே போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு கேப் விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லாட்டா ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி நெருக்கமாக போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்ன மிஸ்டேக் வரும்னா நடுவில் கேப் விழுகும். ஸோ நம்ம அந்த தாம்பூர் ஸ்டிச், மேட் ஃபில்லிங், இந்த மாதிரியான லாங் அண்ட் ஷார்ட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடையில கேப் வராமல் நீங்கள் போடும்போது உள்ளார இருக்க துணி வந்து தெரியாமல் இருக்கும். துணியோட கலர் அதை மறைக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் கொடுங்க. இதை நான் இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். கொஞ்சம் இதில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஸோ முடித்தவொடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமாக வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக இந்த ஸ்டிச்சஸ் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேப் விழுகாமல் போட்டு பழகுங்க. ஸோ நிறைய ஷேப்ஸ் வரைஞ்சி நீங்கள் போடலாம். ஸ்கொயர் ஷேப்பு, இலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, இல்லை ஆர்டின் ஷேப், இந்த மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் இதை பழகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங் ஸ்டிச் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அவுட்லைன் போடுறேன். இந்த அவுட்லைன் பர்பஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் விழுகும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது. அதை மறைக்கிறதுக்காண்டி தான் நம்ம அவுட்லைன் ஸ்டிச் போடுவோம். இதை முடிச்சுட்டு நீங்கள் இதை சுற்றி நீங்கள் வந்து பீட்ஸு இல்லாட்டா ஸ்டோன் செயின் அந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட இதை ஒரு டிசைனாகவே நீங்கள் ஒரு குர்த்திலேயோ இல்லை வந்துட்டு ஒரு பாப்பாவோட சட்டையிலையோ அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். ஸோ இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் தான். இந்த ஒரு டிசைன் வச்சு கூட நீங்கள் இடையில கூட நீங்கள் வேறு ஏதாச்சும் சம்கி அந்த மாதிரிலாம் போட்டிங்க, இல்லாட்டா வந்து பீட்ஸு சுகர் பீட் அங்கங்கே வச்சிங்கன்னா கூட பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வந்து ஸ்லீவ்ஸில் இதையே வந்து வேறு வேறு சைஸஸ் ஆஃப் ஹார்ட்டின் போட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஏதாச்சும் டிசைனிங் பார்க்கலாம், மோட்டிவ் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம். முடிச்சுட்டேன் நான், என் நாட் போட்டு லாக் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம அந்த ஹார்ட்டின் முடிச்சிட்டோம். ஸோ நல்ல டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் பாருங்கள் இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும். உங்களுக்கு இது ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பக்கத்தில் இருக்க ரெட் கலரில் இருக்க ஸ்டிச்சு. ஸோ வேறு ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.